இன்னைக்கு வந்துட்டு போன் வருது. மியூசிக் ஆன் பண்ணிட்டீங்களா? சவுண்ட் வருதா? அப்புறம் உங்களுக்கு கேக்குது? அப்போ உங்களுக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். Hi guys. Hi. Okay, welcome to today's vlog. இன்னைக்கு என்னென்னா நாங்கள் புதுசாக ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு ஃபன் வீடியோ. இந்த சென்ஸ் வந்துட்டு நீங்கள் சிரிப்பீங்க. ஸோ ஓகே, ஷுவராக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. என் கூட எல்லாருமே அதை போட்டு முடிச்சிருவோம். யோ யோ, இன்னைக்கு விலாகில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபன் கான்செப்ட் ஒன்றதாக இருக்கும். என் கூட வந்து செகண்ட் ராம்கி ஆனந்த் இருக்கான், எடிட் வெங்கட் இருக்கான், டப் ஸ்மாஷ்கிங்கு எஸ்கே இருக்கான், ஹரி எப்போதுமே மாசு ஹரி இருக்கார், பிரணவ் அதை விட மாசு அவரும் இருக்கார். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு விலாக் வந்து யூடியூப் பிஸ்பர்ஸ். யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பேசுகிறேன். யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது தமிழில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபன் வீடியோ. இது வந்து நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல, ஏற்கனவே ஒரு மாடிஃபைடு வெர்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயின் கான்செப்ட் வந்து இதுதான். என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வெங்கட் வந்து ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்ருப்பான். அவன்கிட்ட நான் வந்து ஒரு லைன் சொல்லுவேன், அதுக்கடுத்தது ஃபாலோவிங்காக நெக்ஸ்ட்டு எல்லாருமே அது மாதிரி கேட்பாங்க. இவன் வந்து அப்போ சொல்லுவான், லாஸ்ட்டில் வந்து என்னவா அந்த லைன் மாறுதுன்றது தான் கான்செப்ட்டு. சரி, என்ன ஃபன் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் பொறுத்து பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிங்களா? மியூசிக் ஆன் பண்ணிட்டீங்களா? சவுண்ட் வருதா? அப்புறம் எப்படி உங்களுக்கு கேட்குது? பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வாழணும் செம்மையாக வாழ்ந்த மாதிரி வாழணும். நம்ம வாழணும் செம்மையாக வாழ்ந்த மாதிரி அங்கே பார்த்து பேச சாப்பிட்றாத்தி. நம்ம வாழணும் செம்மையாக வாழ்ந்த மாதிரி வாழணும். எல்லாருமே வாழணும் செம்மையாக வாழ்ந்துட்டான்னு சொன்ன மாதிரி வாழணும். எல்லாருமே வாழணும் சமயம் வாழ்ந்துட்டான்னு சொன்ன மாதிரி வாழணும். அதுதான் டூ டைம்ஸ் தான் முடிஞ்சிச்சு. சயின்ஸ் முடிச்சு உங்க என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லுங்க. நம்ம நல்லா வாழணும் சமயம் வாழணும். நம்ம நல்லா வாழணும் சமயம் வாழணும். அவ்வளோதாங்க. நம்ம நேற்றுக்கு சம்மடி வாங்கணும். நம்ம நேற்றுக்கு சம்மடி வாங்கணும். நம்ம நேற்றுக்கு எங்கேயோ வெளில போகணும். நம்ம நேத்து சமடி வாங்கணும். நம்ம நேத்துக்கு சமடி வாங்கணும். சரி, இப்போ எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு நல்லா சொல்லுங்க. நம்ம வாழணும் சமயம் வாழ்ந்த மாதிரி வாழணும். நான் எல்லாம் ஏய் வாட்டி வாட்டி சொன்னா இவனே வாங்கதான் பிஸ் பண்ணான். நம்ம நேத்துக்கு சம்மடி வாங்கணும்னு அதுக்கப்புறம் சொன்னான். என்னதான் தலப்பா பெட்டி பிரியாணியில் சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி வராது. என்னதான் தலப்பா பெட்டியில் பிரியாணி சாப்பிட்டாலும் என்னதான் தலப்பா பெட்டி பிரியாணியில் சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி வராது. நேற்று நம்ம சப்பை கட்டிக்கிட்டு சாப்பிட்டோம். நேற்று நம்ம தலைப்பா கத்தி பிரியாணியில் சாப்பிட்டோம். நேற்று நம்ம தம் அடிக்கிறதுக்கு ஓட்டை ஊசி.
நேற்று வாட்கா குடிச்சிருக்காங்க போதுமா நேற்று நம்ம சமயம் ஏறிச்சுல வாட்கா குடிச்சிருக்கா நேத்தி நம்ம தம் அடிச்சதுக்கு ஓட்கா குடிச்சிருக்காங்க நான் என்ன சொன்ன தலைமை கட்டி பிரியாணி சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில் சாப்பிட்ட மாதிரி வராது அப்படின்னு தான் சொன்ன இல்லை நான் என்ன சொன்னேன்னா என்னதான் நம்ம நல்லா சாப்பிட்டாலும் நம்மளால ஒழுங்கா இருக்க முடியாது ஆனால் நல்லா இருப்போம் அதான் ஏன்னா பேசி விடுங்க டப்புனே எல்லாம் பேசணும் சொல்லுங்க சொல்லு பாப்போம் என்ன சொல்லணும் வெல்கம் டு டுடேஸ் வ்ளாக் இன்னைக்கு வந்து யூடியூப் விஸ்பர்ஸ் பத்தி பேச போறோம் விஸ்பரா விஸ்பர் பாப்போம் ஒரு பண்ண என்டர்டெயின்மெண்ட் பாருங்க சரி இல்லை என்னதான் நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும் வெத்தலை போடணும் என்னதான் நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும் வெத்தலையும் கொத்து புரோட்டாவும் சாப்பிடணும் திரும்ப சொல்லு என்னதான் நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும் வெத்தலையும் கொத்து புரோட்டாவும் சாப்பிடணும் என்னதான் நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும் வெத்தல கொத்து பரட்டாம சொல்லு என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் வெத்தல கொத்து பரட்டா மாதிரி வர